கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே, உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்துள்ளோம் என்று ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். யோபு அதிகாரம் 30. நேற்றைய தினம் 29 அதிகாரத்தில் யோபு தன்னுடைய நீதியையும் தான் நீதிமானாய் வாழ்ந்ததையும் விளக்கி அவன் சொல்லுகின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். இப்போதோ இளவயதானவர்கள் கூட என்னை பரியாசம் பண்ணுறாங்க. அதாவது அந்த எந்த அளவுக்கு சொல்கிறான்னு பார்த்தா, அவனுடைய பிதாக்குளை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடு கூட வைக்கப்பட்டிருப்பேன். அதாவது சாதாரணமானவங்க, அன்னைக்கு ரொம்ப எளிய நிலையில் இருந்தவங்க கூட இப்போ அவங்க இப்போ என்னை பரியாசம் பண்ணுறாங்க. ஏன்னா நான் இப்போ கெட்டு போயிட்டேன். இப்போ நான் வந்து ரொம்பவும் நான் பலவீனப்பட்டு போயிட்டேன். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க பிதாக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்டேருந்து நான் எந்த உதவியும் நான் பெற்றதில்லை. ஆனால் அதே சமயம் அவங்கள்ட்டேருந்து உதவி பெற்றதில்லை, அவங்க என்கிட்ட உதவி பெற்றிருக்கிறாங்க. அவங்க பசியினால் வாடி போனவங்க, அவங்க வெறுமையாக அந்தர வழிக்கு ஓடி போனவங்க, பிழைப்புக்கு வழி தெரியாமல் இருந்தவங்க, அவங்க காட்டில் இருக்கிறதான கிழங்குகளையும் காட்டு பூண்டுகளையும் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, அவங்க துரத்தப்பட்டவங்க, குற்றஞ்சாட்டப்பட்டவங்க, அவங்க ஒளிந்து கொண்டவங்க, அவங்க ஒதுங்கி இருந்தவங்க, அவங்க துரத்துண்டவங்க. அவங்கள பற்றி சொல்கிறேன், அவங்கள துரத்துறேன். அப்போ என்னென்னா, அவங்க குற்றஞ்சாட்டப்பட்டவங்க, திருடன் சொல்லி அவங்களை விரட்டினாங்களா. அப்போ இப்படி அவள் மூடரின் மக்களும், 8 வசனத்தில் அவள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டுமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட இவர்கள் இப்போது நான் வியாதிப்பட்ட போது, நான் கஷ்டப்படும் போது அவள் என்னை பார்த்து நகைத்து அம்மா பாட்டு பாடுறாங்க, பரியாசம் பண்ணி பழமொழி ஆக்குறாங்க, என்னை அருவருக்கிறாங்க, இப்போ என் முன்னால் துப்புறாங்க,
சுத்தமாக மரியாதை இல்லை, சுத்தமாக என்னை மதிக்கிறது இல்லை, அவங்க என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னை கீழ்ப்படுகிறது இல்லை, என் கட்டுப்பாட்டில் இல்லை, என்னை நான் சொல்வதை அவங்க கேட்கறது இல்லை, எனக்கு விரோதமாக இப்போ பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக இப்போ கிரியை செய்கிறாங்க, என் பாதையை நான் முன்ன போதபடி என் பாதை கெடுக்கிறாங்க, எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிலாம் பாருங்கள், அப்படிலாம் சொல்கிறாரு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவள் காற்றை போல என் ஆத்மாவை பின்தொடர்கிறது, என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிட்டு, எனக்கு இது உபத்திரவத்தின் காலம் அப்படின்னு சொல்லி, ஆமாம் ஸ்தோத்திரத்தின் உபத்திரவத்தின் காலத்தை சொல்கிறார். என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள், கஷ்டமாக எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு காலத்தில் தன்னை மதித்தவங்க இப்போ மதிக்கலைங்கும் போதும், ஒரு காலத்தில் தன்னை அப்போ எப்போவுமே அப்படி இதான் இதான் மனித சுபாவம். ஒருத்தர் நல்லா இருக்கிற வரைக்கும் ஆமாம் ஸ்தோத்திரம் நம்ம நல்லா மதிப்பாங்க, ஸ்தோத்திரம் நம்ம நம்ம கெட்டு போயிட்டோம்னு சொன்னால் நம்மளை சுத்தமாக மதிக்கிறது இல்லை, இது மனித நேயம் கூட இருக்கிறது இல்லை. ராக்காலத்தில் என் எலும்புகள், அப்புறம் இப்போ தன்னுடையதான இந்த உபத்திரவ இதெல்லாம் தன்னை நிந்திக்கிறவங்களை பற்றி சொன்னார். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க அவங்க துரத்துண்டவங்க, குற்றஞ்சாட்டப்பட்டவங்க, வாடி போனவங்க, ஓடி போனவங்க, ஒளிந்து கொண்டவங்க, துரத்துண்டவங்க, துரத்தப்பட்டவங்க, ஒளி அவன் இப்படிலாம் அவங்கள பற்றி சொல்லி முடிச்சுட்டு இப்போ தன்னுடையதான 17 வசனத்திலிருந்து தன்னுடையதான பாடுகளையும் உபத்திரவங்களையும் விளக்கி சொல்கிறார். என் ஆத்மா முறிந்து போனது, மனபாரம் அவன் மன உளைச்சல், என் எலும்புகள்லையும் என் நரம்புகள்லையும் வலி இருக்குது, நரம்பு வலிக்குது, எலும்பு வலிக்குது, நோவின் உக்கரம் இருக்குது, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு என் மேலே போட முடியாமல் ட்ரெஸ்ஸு போட முடியலை, அது கூட எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, அது ஒரு எனக்கு அது எனக்கு தொந்தரவு தருகிறதா இருக்குது. நான் சேற்றில தள்ளப்பட்டவன் போல இருக்குது, அந்த சாம்பல் அள்ளி மேலே போட்டுக்கொண்டு ஸ்தோத்திரம் அங்கே ஆமாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவனுக்கு சேறு மாதிரி ஆகிப்போச்சு, சேற்றிலே தள்ளப்பட்டேங்கிறார் தன்னுடைய நிலைமையை. நான் ஜெபித்தா கூட இப்போ எனக்கு பதில் இல்லை, 20 வசனத்தில் நான் கெஞ்சுகிறேன், எனக்கு இரக்கம் இல்லை, என்னை ஆண்டவர் மறந்து போயிட்டார், என்னை தூக்கி காற்றில் பறக்கடிச்சிட்டாரு, திகிலும் மரண பயமும் என்னை பிடித்து கொண்டது. ரொம்ப ரொம்ப பாரத்தோடு கூட பேசுகிறேன், ரொம்ப பாரத்தோடு பேசுகிறேன். ஆனாலும் இப்படி எனக்கு நேர்ந்தாலும், நான் ஒரு மரணத்துக்கு ஏதுவானவனாக இருந்தாலும், மரண பயமும் மரண திகிலும் எனக்கு இருந்தாலும், இவ்வளவு எனக்கு நேரிட்டாலும், நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை, ஆபத்தில் இருந்தவர்களுக்கு நான் உதவிதான் செய்தேன். துன்னாலை கண்டவன், துன்னாள்னு பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தை இருக்கு 25 வசனம், துன்னாள்னா துன்ப நாளை, துன்ப நாளை கண்டவனுக்காக நான் அழுதேன், அழுகிறவர்களோடு கூட நான் அழுதேன், எளியவனுக்காக நான் அவன் பரிந்து பேசி ஜெபித்தேன். இப்படிலாம் நான் செய்யாமல் இருந்ததில்லை, நான் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு அவன் நன்மைக்கு காத்திருந்தேன், இப்போ தீமை வந்துடுச்சு, வெளிச்சம் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இருள் வந்துடுச்சு, என் குடல்களெல்லாம் இப்போ அல்சர் வந்துருச்சு, உபத்திரவ நாட்கள் மேலே வந்துருச்சு, வெயில் படாமல் இருந்து வாழ்ந்து வந்தேன், கருகறுத்து போயிட்டேன், இப்போ நான் சபையிலேருந்து எழுந்திருக்கும் போது எழும்ப முடியவில்லை, அலறுகிறேன், ஓ நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரன், கோட்டான்களுக்கு தோழன், மிருகம்தான் எனக்கு இப்போ யார் என் பக்கம் யார் வரமாட்டேங்கிறாங்க, என் ஸ்மெல்லு நாற்றம் வேறு எடுக்குது. இப்படி ஒரு நெருக்கடி தன்னுடையதானே அவ்வளோ கொடுமையாக அனுபவித்து கொண்டிருக்கான்னு சொன்னேன், என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில், ஏன் சம்பவித்தது என்று புரியாத நேரத்தில், பொறுமையாக இருப்போமாக. ஸ்தோத்திரம், நான் சொல்கிறேன், என் தோல் கருத்து போச்சு, என் எலும்பு உஷ்ணத்தினால் காஞ்சி போச்சு, என் சுரமண்டலம் புலம்பலாக போச்சு, என் கிண்ணறம் அழுகடி ஓலமாக போச்சு, என் துதியின் சத்தம் என்னை விட்டு போயிடுச்சு, நன்றி சொல்லலை, நான் ரொம்ப வேதனை அனுபவிக்கிறேன், என்னுடையதான சரீரத்தில் வேதனை, என்ன மன ஆத்மாவில் வேதனை. புலம்பாதீங்க, கவலைப்படாதீங்க, குற்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டாம், குற்ற உணர்வு அடைய வேண்டாம், மற்றவங்களையும் குற்றம் சாட்ட வேண்டாம், ஜெபிங்க, தேவனுக்காக காத்துருங்க. இந்த நேரத்தில் அதுதான் செய்யணும். இந்த யாக்கோபு புஸ்தகத்தையும் திறந்து பாருங்கள், இதோடு கூட படிக்கும்போது ஸ்தோத்திரம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்படுகிறேன், பொறுமையாக இருங்க, கொஞ்சம் காத்துருங்க, இது இந்த இந்த நேரம் பதில் சொல்லவே தெரியலை. ஹல்லேலூயா, ஏன் இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு அனுமதித்தார், ஏன் இந்த கொரோனா காலகட்டத்தில் விசுவாச மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, தேவ ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, ஏன் இது நடந்தது, ஏன் இது சம்பவித்தது. புலம்பாதீங்க, புலம்பிடாதீங்க,
கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் என்ன அர்த்தம், புலம்பாதீங்க. ஸ்தோத்திரம் அதுக்கு நன்றி நிறைந்த நன்றியோடு கூட தேவன் மேலே கசந்து கொள்ளாமல், தேவன் மேலே குற்றஞ்சாட்டாதபடிக்கு, அதுதான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால்னா என்ன அர்த்தம்னா, அது நீங்கள் புலம்புதலாக இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு அமேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், உமக்கு நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நினைத்து பாரும். ஆண்டவரே, வருவீர். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலை மாற்ற வருவார். இது ஒரு சோதனை. இது ஒரு விசுவாசத்தின் சோதனை. ஒரு விசுவாசத்தின் சோதனை. உடைய வேதனைகளை கர்த்தர், உன் நரம்புகளில் இருக்கிற வழியை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். எலும்புகளில் இருக்கிற வழியை அறிஞ்சிருக்கிறார். உடைய தோல் கருகருத்து போனதை அறிந்திருக்கிறார். மூச்சு விட முடியாமல் மன உளைச்சல் இருக்கிறது அறிக்கிறார். உங்களை மதித்தவங்க கூட, உங்களை மரியாதை செலுத்துகிறவங்க கூட, உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தவங்கலாம் இப்போ கட்டுப்பாட்டை மீறி உங்களை ஏன்னு கேட்குற அளவுக்கு, ஆமாம், உன் சூழ்நிலைகள் இப்போ மாறி போயிடுச்சு. சாதாரணமானவங்க கூட, ஆமாம், ஸ்தோத்திரம், ஏகதாளமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரு, அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துருச்சு. தேவன் உங்களை தூக்கி, ஆமாம் ஸ்தோத்திரம், உங்களை நோவும் கஷ்டம் சில நேரங்களில், நீதி நாம் செய்தோமே, நன்மையாய் நடந்தோமே, நாம் எத்தனை பேருக்கு நாம் உதவி செஞ்சோம் கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஆமாம், கெட்டுப்போகிறனுடைய ஆசீர்வாதம் என் மேலே வந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நான் கெட்டு போன போது எனக்கு யாரும் ஆறுதலாக இல்லையே, எனக்கு நான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன், இன்றைக்கி எனக்கு யாரும் ஆசீர்வாதமாக இல்லையே, தனித்து விடப்பட்ட நிலைமை. இன்றைக்கி இதுக்கு இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர, அன்பு சகோதரி, அன்பு குடும்பத்தாரே, இப்படிப்பட்ட ஒரு தனித்த நிலைமை. இந்த நேரத்தில் தயவுசெய்து யாரையும் குறை சொல்லிடாதீங்க. குற்ற உணர்வும் அடைய வேண்டாம். ரொம்ப கவலைப்பட்டு வேதனை, இந்த வேதனை நேரத்தில் கசப்பான வார்த்தைகளுக்கு இடம் கூடாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும், ஹல்லேலூயா, வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். பொறுமையாக இருங்க பிரதர், பொறுமையாக இருக்கு சிஸ்டர். கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலத்தில் நம்ம விடுவி காலம் வந்துடும். நமக்கு ஒரு விடுவி காலம் வரும். தைரியப்படுங்க, 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 உறுதியாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. நான் அந்த நாளில் உங்களை தேற்றுகிறேன், உங்களை நான் ஆற்றுகிறேன், உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த துன்ப நாட்கள் நீண்ட நாள் போவதில்லை. இந்த துன்ப நாட்கள் நீண்ட நாள் போகாது. கர்த்தர் உன்னை விடுதலையாக்க, கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே சமயம் இந்த நாட்களில் பாடுபடுகிறவர்களையும் மனதில் வைத்து, அப்படிப்பட்டவர்களுக்காக அழுகிறவனோடு கூட அழுது, அவர்களுக்காக ஆத்மாவில் வியாகுலப்பட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமாக. இப்போமோ இந்த கொரோனாவிலையும் மற்ற காரியங்களையும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. யோபு 30வது அதிகாரத்தில் 29வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், தன்னுடையதான முந்தின சீரை குறித்து நினைத்து பார்க்கிறார். இந்த 30வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார், அப்படிப்பட்டதாங்க உயர்வான எனக்கு இந்த நாளில் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் என்னை என்ன செய்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, என்னை எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். இப்படிப்பட்டதான நிர்பந்தமான ஒரு நிலைக்கு நான் உள்ளாயிட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் சொல்லும்போது சொல்கிறார், பயங்கரங்கள் என்னை பின்தொடர்கிறது, ஆத்மா முறிந்து போயிட்டு, உபத்திரவும் அவன் என்னை பிடித்து கொண்டது, நான் சேற்றிலே தள்ளப்பட்டேன், வியாதியின் உச்சத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, சரீரத்திலையும் பாடுகள், மனதிலையும் பாடுகள், ஜனங்களால் பாடுகள், சத்துருக்களால் பாடுகள். அது மாத்திரம் இல்லை, தேவனும் என்ன செய்யலை, அவருடைய ஜெபத்தை கேட்கலை. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, ஒரு தனித்து விடப்பட்டதான ஒரு தனிமையின் காலங்கள், இப்படிப்பட்டதான காலங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த தனிமையின் காலத்தில் நம்ம என்ன செய்யணுமா, சிந்தனை செய்யணுமா, நம்ம பொறுமையாக இருக்கணுமா. ஆமாம், கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும் வரையிலும் நம்ம காத்திருக்கணும். ஆமீன். இது நமக்கு நம்முடையதான விசுவாசத்துக்கு வருகிறதான பரீட்சை.
உபத்திரவங்கள் அவன் பொறுமை உண்டாக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன செய்வோம், இந்த உபத்திரவ காலத்தில் பொறுமையாக இருந்து கர்த்தருடையதான அவன் அந்த வெளிச்சத்துக்காக காத்திருப்போம். நிச்சயமாக நம்ம சோர்ந்து போகாத காத்திருந்தோமானால், விசுவாசத்தோடு காத்திருந்தோமானால், நமக்கு நிச்சயமாக கர்த்தர் நல்ல ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோமா? ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, இந்த நாளிலும் உம்முடையதான கிருபையின் பிரசன்னம் கர்த்தாவே ஆமேனப்பா. எப்படி உயர்ந்த போது கர்த்தாவே ஆமேனப்பா, உயர்வான சூழ்நிலையிலையும் கர்த்தாவே ஆமேனப்பா, இப்பொழுது தாழ்மையான ஒரு சூழ்நிலையிலையும் எப்பொழுது நாங்கள் மனரம்யமாக இருக்க உதவிச்சிங்க. எப்பொழுதும் கர்த்தாவே அப்பா உபத்திரவ காலத்தில் அப்பா ஸ்தோத்திரம் பொறுமையை எங்களுக்கு நீ தாரும். கர்த்தாவே ஆமேன், எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து இருக்கிறதான அந்த நேரத்தில் அப்பா அந்த தனிமை நேரம் உம்மோடு அப்பா தனிமையாக இருக்கிற நேரமாக மாறுவதாக அப்பா ஸ்தோத்திரமப்பா. அந்த நாட்களிலும் ஆமை தனிமையான நாட்களும் கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கர்த்தாவே அப்பா உம்மோடிதானே ஆமேன் கிருபைக்காக காத்திருக்க அனுக்கிரகம் செய்யும். பரிசுத்த பிதாவே, நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.